1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்ம நாட்டோட 74வது குடியரசு தினம். பொதுவா நம்மள பலருக்கு குடியரசு தினம் கொண்டாடப்படுறது தெரியும், ஆனா அந்த நாள் ஏன் கொண்டாடப்படுது, இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன, இத பத்தி தெரியுமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அந்த கேள்விக்கான பதிலா கண்டிப்பா நம்மளோட இந்த வீடியோ இருக்கும். இந்தியாவில சுமார் 200 வருஷத்துக்கு மேல ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாடு விடுதலை அடையணும் அப்படிங்கறதுக்காக பல போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்துல நமக்காக பொது நலமா சிந்திச்சு உயிர் தியாகங்கள் செஞ்ச புரட்சியாளர்களையும் போராட்ட தியாகிகளையும் நினைவுபடுத்தணும் அப்படிங்கற விதமா கொண்டாடப்படுற இந்த நாளுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே உண்டு. பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கிட்ட சுதந்திரம் அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலங்கள்ல மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல தியாகிகள் நினைச்சு வாரிசுரிமை இருக்கக்கூடிய மன்னராட்சி முறை இனிமே இருக்க கூடாதுன்னு நாட்டை ஆளக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பிரதிநிதியை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நம்ம நாட்டுக்கு மக்களாட்சிய கொண்டு வரணும்னா அதுக்கு குடியரசு நாடா நம்ம நாடு மாறணும் அப்படிங்கறது அவசியம். குடியரசுன்னா குடிமக்களின் அரசு அப்படின்னு அர்த்தமாகும். மக்கள் அவங்க விருப்பப்படி தேர்தல் மூலம் தங்களது தலைவர்களை தீர்மானிக்க டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான பல சட்டமேதைகள் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1950 ஜனவரி 26 இந்த அரசியலமைப்பு அமலுக்கு வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம நாடு தனி மனிதனின் ஆட்சிக்கு கீழே இல்லாம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு முக்கியமான பிரதிநிதிக்கு கீழே இயங்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட இந்த நாள் குடியரசு தினமா இன்னைக்கு வரைக்கும் விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த ஒரு சிறப்பான நாளில நம்ம சீரியல் நட்சத்திரங்கள் என்னென்ன பகிர்ந்துகிட்டாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிகமா வியூவர்ஸ் அனைவருக்கும் இனியாவின் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் உங்க இலக்கியா. Wish you all a happy Republic Day. எனக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் ஜான்சி ராணி. So she is such a powerful lady. Once again, happy Republic Day. Thank you. சரிகமா வியூவர்ஸுக்கு வணக்கம். அன்பேவா ஃபேமிலியிலிருந்து நான் உங்க பூமிகா பேசுகிறேன். அன்பேவா ஃபேமிலி சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே விஷஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து மகாத்மா காந்தி. உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ சரிகமா வியூவர்ஸ், ஹாப்பி ரிபப்ளிக் டே டு எவ்ரிவன். என்ஜாய். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம நாட்டுடைய ஃபார்மேஷன்ல ரொம்ப முக்கியமான நாள். நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த நாள் வந்து உருவாயிருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாரும் நல்லா ரெஸ்பான்சிபிளா பார்ட்டி பண்ணி ஆட்சி நிமித்துங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ரிபப்ளிக் டே. கண்டிப்பா இந்த வீடியோல ஜனவரி 26 ஏன் குடியரசு தினம் கொண்டாடப்படுது, அந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.